வணக்கம் நண்பர்களே, பெரியம்மா வட்டியுடைய தற்போதைய நிலை இதுதாங்க. இது பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்தாங்கன்னா ஸ்கூலுக்கு போக முடியாதுங்க. ஒன்றாந்தேதி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போக முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வளங்களெல்லாம் சுரண்டிகிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு வயல் இல்லாமல் சுரண்டிகிட்ருக்காங்க. இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோட்டில் எல்லாம் இந்த சைடில் வாங்க முடியாதுங்க. நான் பைக்கில் வந்திருக்கேன், பட் பைக்கில் வந்து இப்படியெல்லாம் போயிட்டு நம்ம சைடில் வாங்க முடியாதுங்க. ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நின்று தான் வரணுங்க. இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க. இந்த அராஜக நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. இதில் பாருங்கள், அவன் பாருங்கள், இந்த ரோட்டில் ஒரு இடம் இல்லை, பூரா ஆக்குபைட் பண்ணிட்டாங்க பாருங்கள். விவசாய நிலங்கள் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ தூரம் வந்து மண்ணை அள்ளிட்டு இதை எவ்வளோ தூரம் வந்து சீரழிக்கிறாங்கன்னு நல்லா பார்த்துக்குங்க. இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சிங்கன்னா பெரியம்மா வட்டியில் விவசாய நிலங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருங்க. இதுக்கு அரசாங்க அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு பகல் நேரங்கள்லேயே இந்த மாதிரி அள்ளிட்டுருக்காங்க, இரவு நேரங்கள் அள்ளுறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி இவங்க வந்து வியோவோ சாதாரண ஒரு விவசாயத்துக்கு ஒரு பாக்கியாலோ வரப்போ ரோட்டில் எடுத்தாலே சண்டைக்கு வந்துடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாங்க ஒரு 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 பட்ட நிலமெல்லாம் பூரா பட்ட நிலம் கிடையாதுங்க. ஒரு விவசாயி வந்துங்க இப்போ வந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு பதிகிறாங்கன்னா அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பதிவுன்றதுக்கு வந்து பட்டாச்சிட்டா கேட்குறாங்க. ஆனால் அந்த பட்டாச்சிட்டாவை யாருமே வந்து ஒரு அரசாங்க அதிகாரிகள் விஓவோ தாசில்தாரோ பட்டாச்சிட்டா கொடுக்க மாட்டுறாங்க. கேட்டால் இது வந்து விவசாய இது உபரி நிலம் அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண் வந்து இப்படி அள்ளிகிட்ருக்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுக்கறது? ஒரு உபரி நிலத்தில் எப்படி மண் அள்ளுறதுக்கு அனுமதி அந்த அரசாங்கம் கொடுக்குது? இதையெல்லாம் வந்து யார் கேட்குறதுங்க? கேட்க போனால் குண்டர்களை வைத்து மிரட்டுகிறார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் பெரியம்மா வட்டி, இந்த திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், பெரியம்மா வட்டி கிராமம் அழிந்து சுடுகாடாகிவிடும் என்று என்னுடைய கருத்துங்க. இதை வந்து அனைத்து அரசாங்க அதிகாரிகள் இதை வந்து சரி செய்யணும். ஆனால் இது சரி செய்கிற மாதிரி எனக்கு தெரிலைங்க. அவர்களுடைய அனுமதியின் பேரில் தான், லஞ்சம் லாவணியத்தில் தான் இவங்க அள்ளிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது என்றைக்கு சரியாகும்னு தெரிலைங்க. பாருங்கள், பைக்கெல்லாம் போக முடியாது பாருங்க, அது வந்து எங்கே நின்றுருக்காரு பாருங்கள். இது இப்படி தானுங்க, 10 நிமிஷத்துக்கு இந்த ராலி வந்து தொடர்ச்சியாக போயிட்டு தாங்க இருக்கு. இது வந்து இதை வந்து எப்படி வந்து இதை சரி பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இதுக்கு வந்து அதிகாரிகள் இதை சரி செய்வாங்கிறது நாங்களும் ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இதை சரி செய்தால் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நாளெலாம் இல்லை, இப்படியே மண்ணை பூரா அழுனாங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? இல்லைண்ணே, ஆல்ரெடி நமக்கு கூப்பிட்டு தகவல் சொல்ல போயிட்டாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வர்றோம், எல்லாத்துக்கும் மற்ற நாட்டு கையேந்திர நிலம வந்துருச்சு. என்ன இதை பூரா அழுங்க, நான் அடுத்து எல்லாத்துக்கும் கையேந்திர. ஆ, அதை இருட்டாங்க, இப்படி இருக்கிறது அங்கே தான் சண்டை பிடிக்கணும்னு நாங்க எங்களை பார்த்தா கத்தி எடுத்துட்டு வந்தா குத்தி போடுவாங்க அதிகாரின்னு சொல்லி எங்களை மிரட்டுற மாதிரி நாராஜ் பேசினா நல்ல வார்த்தையா? நான் சொல்றேன், நாராஜ் யார்கிட்ட வேணாம் பேசி நான் இருக்கலாம். இப்படி ஒரு தரக்குறவான வார்த்தை எவ்வளவு யாரு பேசினாலும் நான் கேட்டு போக மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். கத்தி எடுத்துட்டு வந்தா அதிகாரிய குத்தி போடுவாங்க. நாங்க ஓட்டுனா அப்படிதான் ஓட்டுறா, வண்டியை விட்டு ஓட்டுறா பாப்பேன் அப்படின்னாக்க. அண்ணா சீட்டு, இந்த குளத்துக்கான சீட்டு கொடுத்து ஓட சொல்லிருக்காங்க. அப்புறம் கேட்டு கேட்டுங்கண்ணா, நீங்கள் சொல்கிற நம்ம கேட்குறோம். ஆ, இல்லை சண்டை வேணும்னா என்ன, நான் செய்கிற தவறுன்னு தெரியுதா உங்களுக்கு? அங்கேயே இருப்பாங்களே தம்பி. இல்லை அப் இல்லை முத நான் செவனே இருந்தவனே சும்மா. ஆ ஆ ஆ ஆ இல்லை அப்படித்தானே நம்ம இருக்கானே. இல்லை சொல்ல கேளுங்க, அப்படித்தான் நம்ம இருக்கேன் என்ன. ஆ
இல்லை அப்படியெல்லாம் ஓடலைங்கிறது தானே எங்கள் கட்சியோட தகவல் நம்ம கொடுக்குறேன் நாங்கள் ஆ ஆ காலையில் பொம்பளை பூரா 100 நாள் வேலைக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கு.